ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் டெக்ஸ்ட்டை எப்படி ட்ரங்கேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. All right. So first of all, Excel-ல truncate text-னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா truncate-ங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கட், வெட்டு. அப்போ truncate text-னா டெக்ஸ்டை கட் பண்ண போறோம், ஷார்ட் பண்ண போறோம். சில சூழ்நிலைகளில் நாம் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணுறோம், நிறைய டெக்ஸ்ட் கலந்த டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணுறோம் போது பெரிய அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை ஒரு சின்ன இடத்துக்குள்ளே கொண்டு வரணும், அப்போ அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டு ரீட் பண்ணுறதுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னாலும் சரி, அந்த மொத்த டெக்ஸ்ட்லேருந்து நமக்கு தேவையான ரிக்வயர்டான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் காமிக்க விரும்புகிறேன், அப்போ அது ஆர்கனைஸ்டாக இருக்கும், ரீட் பண்ணுறதுக்கும் ஃபர்தராக அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷனை டீல் பண்ணுறதுக்கு ட்ரங்கேட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போது டெக்ஸ்ட்டை நம்ம ட்ரங்கேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன ஃபங்க்ஷன் தேவை? ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாஸ் டேபில் டெக்ஸ்டோட ட்ராப்டவுனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட், மிட் அண்ட் அதோட பார்த்தோம்னா ரைட், இந்த மூணு ஃபங்க்ஷனை வச்சே நமக்கு தேவையான ட்ரங்கேட்டிங் வேலையை முடிச்சிடலாம். பட் ஃபர்தராக நமக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸோட ஹெல்ப் இருந்தால் தான் நமக்கு தேவையான காம்ப்ளெக்ஸான ட்ரங்கேட்டிங் ஒர்க்கை நாம் செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராடக்டோட நேம் இருக்குது. ஓகே, இதில் எனக்கு எதை மட்டும் ட்ரங்கேட் பண்ணி கொண்டு வரணும்னா ஹைஃபனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, கேலக்ஸி S21 அல்ட்ரா 5G மேக்புக் ப்ரோ. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் எனக்கு ட்ரங்கேட் பண்ணி தேவை, அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். முதல்ல பேசிக்காக எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட்டை, எப்படி அந்த மிட், லெஃப்ட், ரைட் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கேரக்டர்ஸை எப்படி பேசிக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஒரு நியூ காலமை நம்ம எடுத்தாச்சு. நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். லெஃப்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டெக்ஸ்ட்டு, ரெண்டாவது ஆர்குமெண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு டெக்ஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கேரக்டர்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா ரைட்டு, மிடில் ஃபங்க்ஷன் அந்த மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய மிடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நாம் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒருவேளை நீங்கள் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸே மென்ஷன் பண்ணாமல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டெக்ஸ்டோட முதல் கேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணும் போது, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 10 கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும்னா கரெக்டாக அந்த 10 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதை நம்ம ஆட்டோ ஃபில் பண்ணலாம். ஓகே, இல்லை இந்த டெக்ஸ்ட்டோட ரைட் சைடில் இருந்தால் 10 கேரக்டர்ஸ் வேணும்னா அப்போ இந்த லெஃப்ட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ ரைட் சைட்லேருந்து 10 கேரக்டர்ஸ் வேணுமா இல்லை 20 கேரக்டர்ஸ் வேணுமாங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் மிட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஜஸ்ட் நம்ம ஈக்குவல் டு மிட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, மிட் ஃபங்க்ஷனில் நமக்கு மூணு ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு. ஸ்டார்டிங் நம்பர், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ ஒரு 20 கேரக்டர்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஆனால் எந்த மிடில் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10th பொசிஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை, 20 கேரக்டர்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்போது 10 அப்படின்னு வரும்போது கவனித்து பாருங்கள், சாம்சங்கில் 3, 3, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஹைஃபனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகும். ஸோ இந்த 10 பொசிஷனை பார்த்தீங்கன்னா அதில் இருந்து 20 கேரக்டர்ஸை நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். கவனித்து பாருங்கள். ஓகே, ஸ்பேஸ் வந்திருக்கு, பட் எனிவே மிடில் ஆஃப் த கேரக்டரை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் போது மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த ப்ராடக்டோட நேமில் ஹைஃபனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிராண்டோட நேம் இருக்கு இல்லையா, சாம்சங், ஆப்பிள், எனக்கு கரெக்டாக அந்த நேம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் பண்ணி தேவை, அது மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேணும்.
ஸோ அப்போ இந்த டெக்ஸ்ட்டில் ஹைஃபன் எந்த பொசிஷனில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு மட்டும்தான் நமக்கு ட்ரங்கேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேணும் இல்லையா. அப்போது நாம் லெஃப்ட் ஃபங்க்ஷனையும் ஃபைண்ட் ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி நாம் இந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிக்க முடியும். தெளிவாக கவனிங்க, ஈக்குவல் டு லெஃப்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் எந்த செல்லில் இருக்குது அந்த செல்லை நம்ம கொடுத்தாச்சு. கமா கொடுத்தோம்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கேட்குது இல்லையா, அந்த இடத்துல நாம் ஃபைண்ட் ஃபங்க்ஷனை என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஸோ ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் கேட்குற ஆர்குமெண்ட் வந்து ஃபைண்ட் டெக்ஸ்ட், எதை கண்டுபிடிக்கணும் நமக்கு ஹைஃபன் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். டபுள் கோட்குள்ளே மறக்காமல் கொடுங்க. ஓகே, இந்த ஹைஃபனை எதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும், இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கேயும் ஸ்டார்டிங் நம்பர் அப்படிங்கிறது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக இருக்குது, அதை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுற ப்ராக்கெட் ஃபைண்டு, அடுத்தது நம்ம க்ளோஸ் பண்ணுற ப்ராக்கெட் தான் என்னது, லெஃப்டோடது. ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா சாம்சன் வந்தாச்சு. ஒருவேளை நமக்கு இந்த ரிசல்ட்டில் இந்த ஹைஃபன் இல்லாமல் தான் வேணும்னா அப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைண்ட் இப்போ ஆக்சுவலாக என்ன செய்யுது, இந்த ஹைஃபன் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி நமக்கு தருது. நமக்கு அந்த ஹைஃபனுக்கு பின்னாடி இருக்கிறது தான் தேவை. அப்போ என்ன பண்ணுங்கள், மைனஸ், ஒருவேளை நீங்கள் ஹைஃபனுக்கு அப்புறம் உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஒன் கொடுக்கலாம். பட் ஃபைண்டுக்கு, ஐ மீன் சாரி, ஹைஃபனுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னும் போது மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ அதை மைனஸ் பண்ணி காமிக்கும். ஓகே, மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு தேவையான ரிசல்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிடச்சிரும். பட் என்ன விஷயம்னா, நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவைன்னா ஹைஃபனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. அப்போ பெஸ்ட் ப்ரோ, நம்ம என்ன பண்ணிடலாம், லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் யூஸ் பண்ணிடலாம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரப்போகிறது இல்லை. அப்போ நாம் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஈக்குவல் டு மிட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். சாரி, மிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். மிட் ஃபங்க்ஷனில் நமக்கு ஆர்குமெண்ட் என்னது, டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட். ஸோ டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை நாம் கொடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் நம்பரில் நாம் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஹைஃபனை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் ஃபைண்ட் டெக்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும், ஹைஃபனை தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த ஆர்குமெண்ட் என்னது, வித்தின் டெக்ஸ்ட். எங்கேருந்து கண்டுபிடிக்கணும், இந்த டெக்ஸ்ட்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க, ஹைஃபனுக்கு அப்புறம் இருக்கிறது தான் நமக்கு வேணும் இல்லையா. அப்போ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் ஃபைனலாக நம்ம கமா கொடுக்கும் போது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வருது. நல்லா கவனிங்க, ஹைஃபனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டுமே அந்த எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் வரைக்கும் நமக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்தாகணும். அப்போ இந்த இடத்துல நம்ம லென்த் ஃபங்க்ஷன், லென்த் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லென்த் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் ரொம்ப சிம்பிள், டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட், டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக மிட் ஃபங்க்ஷனோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நமக்கு ஹைஃபனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ அப்போது இப்படி தான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனை அந்த டெக்ஸ்ட்லேருந்து பிரித்து அந்த ட்ரங்கேட் பண்ணி கொண்டு வந்து காமிக்கணும்னும் போது நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ட்ரங்கேட்டிங் அப்படின்னு சொல்கிறது. பட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குல்ல, அது இந்த ஸ்பேஸை குறிக்குது. நமக்கு அந்த ஸ்பேஸ் வேண்டாம், அதனால் நீங்கள் மொத்தமாக என்ன பண்ணிடுங்க, இது எல்லாத்தையும் ட்ரிம் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், இதை கொண்டு வந்துடலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ட்ரிம் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை மொத்தமாக கொண்டு வந்துட்டோம்னா அப்போ நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்காது, கவனிச்சிங்களா. இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஸ்பேஸ் இல்லாமல் நமக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஆஸ் எ ரிசல்ட்டாக பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இது இப்போதைக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்பர் காலம் தான். ஓகே, ஸோ ஹெல்ப்பர் ஹெல்ப்பர் ஒன் அப்படின்னு கூட கொடுத்துடலாம். அண்ட் இந்த காலமை ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் அந்த காலமை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். நல்லா கவனிங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு ஹைலைட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன், எனக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், த லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரம் சாம்சங் வித் 6.8 இன்ச் இந்த டைனமிக் டிஸ்பிளே, 12 GB ஆஃப் ரேம், 128 GB ஆஃப் ஸ்டோரேஜ். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த 6.8லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா, இதுலேருந்து தான் தேவை. அண்ட் அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தோம்னா 16 இன்ச்லேருந்து தான் நமக்கு தேவையானது ஆரம்பிக்குது. அண்ட் இதில் ஹைலைட்டடான கண்டென்ட் 20 hours ஆஃப் பேட்டரி லைஃப் இல்லையா. எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது, ஒரு நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. மேபி உங்கள் சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, நம்பரில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மட்டும்தான் உங்களுக்கு ட்ரங்கேட் பண்ணி வேணும்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை கம்பைன் பண்ணி இந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்க முடியும்.
Okay, so control plus கொடுத்து ஒரு new column நம்ம எடுத்துக்கலாம். So இந்த formulaவை piece by piece, portion by portion பார்த்தீங்கன்னா நம்ம build பண்ண போறோம். So முடிஞ்ச அளவுக்கு நல்லா கவனிங்க. முதல்ல இந்த cellல இருந்து 100 character of arrays பார்த்தீங்கன்னா நமக்கு generate பண்ணியாகணும். So இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? Mid function எடுத்துக்கலாம். So mid functionோட first argument என்னது? Text இல்லையா? So text இருக்கக்கூடிய cellோட reference கொடுத்தாச்சு. And comma கொடுத்தோம்னே starting number இருக்கு இல்லையா? இதுல நம்ம row function use பண்ணலாம். Okay. Row functionல நமக்கு reference argument இருக்கு. அங்க நம்ம focus பண்ற அந்த 100 character இல்லையா? 1:100 கொடுத்து F4 கொடுத்து மறக்காம அத lock பண்ணி bracket-அ close பண்ணலாம். And comma கொடுத்ததுக்கு அப்புறம் mid functionல கடைசியா இருக்கிற argument என்னது? Number of characters-ல 1 அப்படிங்கறத mention பண்ணி bracket-அ close பண்ணிரலாம். So in the formula portion நமக்கு array of characters பாத்தீங்கன்னா ரிசல்ட்டா கொடுக்கும். பட் நமக்கு வரக்கூடிய அந்த array of characters as a array of numbers ஆ பாத்தீங்கன்னா convert பண்ணி தேவை. அப்ப இந்த portionோட starting-ல நாம என்ன பண்ணிரலாம்? Double unary operator கொடுத்துடலாம். Okay, ரெண்டு hyphen கொடுங்க. So அப்போ நமக்கு வரக்கூடிய result as array of characters ஆ இல்லாம numbers ஆ பாத்தீங்கன்னா convert பண்ணி வரும். So அப்போ number இருக்கா இல்லையான்னு அதை check பண்றதுக்கு நாம என்ன function use பண்ணலாம்? Is number function use பண்ணலாம். So is number functionல நமக்கு இருக்கக்கூடிய argument என்னது? Value. அதுக்குள்ள தான் இந்த complete setம் பாத்தீங்கன்னா உள்ள close ஆகுது. So அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த is number function நமக்கு என்ன ரிசல்ட் கொண்டு வரும்? நம்பர் இருந்துச்சுனா true னு வரும், இல்லனா false னு வரும். நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்னது? True இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப F9 கொடுத்து பார்த்தோம்னா கரெக்ட்டா நமக்கு எங்கெல்லாம் நம்பர் வருதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா true இருக்கும். And எங்கெல்லாம் நம்பர் வரலையோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா false இருக்கும். So நாம ஃபோக்கஸ் பண்றது ட்ரூவை மட்டும்தான். இப்ப அந்த ட்ரூவை மேட்ச் பண்ணி தான் நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொண்டு வர போறோம். ஸோ அப்போ இந்த கம்ப்ளீட் போர்ஷனும் இப்போ எதுக்குள்ள வருதுன்னா மேட்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள வருது. நல்லா கவனிங்க, மேட்ச் ஃபங்க்ஷனில் நமக்கு 3 ஆர்குமெண்ட் இருக்கு. லுக்கப் வேல்யூ, எதை தேடுறோம்? ட்ரூங்கிறது தான் தேடுறோம் இல்லையா? ஸோ அப்போ நாம தேடுறது ட்ரூ, அதுதான் மேட்ச் ஆகுதா இல்லையா நமக்கு தேவை. ஸோ ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் லுக்கப் அரே, எங்கேருந்து தேடுறோம்? இந்த அரேலேருந்து தான் தேடுறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அண்ட் கமா கொடுத்தோம்னா கடைசியாக நமக்கு என்ன கேட்குது? என்ன மேட்ச் தேவை? நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ 0 அப்படிங்கிறத கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்கும் போது ரிசல்ட் பார்த்தோம்னா நமக்கு 52 அண்ட் அதுக்கு அடுத்ததில் பார்த்தோம்னா 3167 வந்தாச்சு. ஸோ அப்போது நமக்கு வரக்கூடிய அந்த ட்ரங்கேட்டட் டெக்ஸ்டோட லென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை மொத்த டெக்ஸ்டோட லென்த்தோட நாம் இதை மைனஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்? மொத்த லென்த்துன்னும் போது லென்த் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் இது தான், ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லென்னையும் கம்ப்ளீட் மேட்சையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபைனலாக இது எல்லாத்தையும் எதுக்குள்ளே ரேப் பண்ணுறோம்? ரைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ ரைட் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் என்னது? டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை கொடுத்தாச்சு. அண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கடைசியில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒருவேளை நீங்கள் கொடுக்காமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வரும்போது கவனித்து பாருங்கள், அந்த பாயிண்ட் வந்து ஒரு கேரக்டர் நமக்கு மிஸ் ஆகுது இல்லையா. ஜஸ்ட் நம்ம இதை ஃபில் பண்ணும் போது கவனித்து பாருங்கள், 6.8 அந்த 6 இல்லை. அண்ட் அதே மாதிரி 16 இடத்துல பார்த்தோம்னா 1 இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் ஃபங்க்ஷனோட அந்த எண்டில் நமக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் +1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அப்போ நமக்கு தேவையான ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இன்கேஸ் இப்படி உங்கள் சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் நீங்கள் இதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிங்கன்னா இதை பேஸ் பண்ணி, இந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரங்கேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸலில் டெக்ஸ்ட்டை ட்ரங்கேட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்கில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இதை கவனிங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.